வெளிச்சம் என் மைக் எடுங்க, இந்த மைக் நடிகர் ரஜினிகாந்துடைய அண்ணாத்தே பட கட்டவுட்டுக்கு வந்து அவரது ரசிகர்கள் வந்து பொதுவெளியில் சிறுவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் கொடூரமாக ஆட்டை துடிதுடிக்க வெட்டி ரத்தத்தால் அந்த கட்டவுட்டுக்கு ரத்தாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடிய கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டு இருக்குது. நாங்கள் கபாலி காலா படத்திலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடைய வந்து கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்வதை தடை செய்ய வலியுறுத்தி எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் தொடர்ந்து கோரிக்கையை முன்வருத்திக்கிட்டே இருக்கோம். நடிகர் விஜய் கூட அவர் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் ரசிகர்களுக்கு வலியுறுத்திக்கக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதுவரைக்கும் வாயை திறந்து தனது ரசிகர்கள் நல்வழிப்படுத்துவதற்கு தயாராகவே இல்லை. இந்த நிலையில் ரத்தத்தாலேயே ரத்தாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு ரசிகர்கள் முன்வந்திருக்காங்கன்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஆடுகளை வணிக ரீதியில் கூட பொதுவெளியில் வெட்டக்கூடாது என்கின்ற ஒரு சட்ட நடைமுறையில் இருக்குது. அதுக்குன்னு ஆட்டு தொட்டியின் தனியாக இருக்குது. வழிபாட்டு தலங்களில் கூட மறைமுகமாக வெட்டக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. ஆனால் இது பொதுவெளியில் துடிதுடிக்க ஆட்டை வெட்டி அந்த வெட்டப்பட்ட தலையில்லா முண்ட ஆட்டை தூக்கி ரத்தம் பீச்சிட்டு அடிக்கக்கூடிய வகையில் ரத்தாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்தது அப்படின்னா நாளைக்கு இதை முன்னிறுத்தி மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களும் இது போன்ற ஆடு மாடு கோழிகளை பலி கொடுத்து ரத்தாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஆயுத கலாச்சாரம் உருவாகுவதற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறுவர்கள் மனதில் வன்முறை எண்ணம் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால் இந்த ரத்தாபிஷேகம் செய்த ரசிகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காவல்துறை இயக்குநர் அவர்களிடம் இன்று எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் மனு கொடுத்துருக்கோம். அவர்களும் எங்களது மனுவை பெற்றுக்கொண்டு உரிய விசாரணை நடத்தி வழக்கு பதிவு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்காங்க.